priyar di building ki mara priyar da idi idi avan ini Hi GK Squad, welcome back to our new episode. In this episode, we are going to last class. We are going to Wonderla. This video is full interesting. I am buying it. I am going to rent it. I am going to Wonderla. We are going to rent it. We are going to rent it. We are going to rent it. We are going to party building. Already, I'm going to be able to get a little bit of a Kerala udah, Kochi undrala udah, Bangalore undrala persisnya. Ada udah persis Hyderabad nya. Ya, mulai artinya kan kayak Hyderabad lah, na irkiri deh persis kau. So, ini nih betul full lah, enjoy banget dah. Indah ini dua karena mobile kan full lah. Ada deh, enna da kara itu deh itu pasangan kiri na, orangnya langgan, na mau deh first day mau deh plan poten deh na. Ah, ini date lah, anu urlendo andir deh apa lah. So, ini date itu lah, na kara, na mau kara itu nol ya. அந்த கார்ல வந்து எல்லாம் பிளான் ட்ரிப் பிளான் ரெண்டு கார் எடுத்துட்டு சோ அந்த பிளான போட்டுமா இந்த பிளான அன்எக்ஸ்பெக்டட் ஆயிடுச்சுங்க திடீர்னு போட்ட பிளான் ஆயிச்சு சோ அதனால அவங்கள முன்னாடியே நைட்டே கிளம்பி இங்க வந்துட்டாங்க நம்ம வந்து மார்னிங் 9 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு எல்லாம் உங்களை புடிச்சிட்டோங்க அம்மா தான் நெருப்பு மாதிரி ஓட்டுவோமே அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வெளில சுத்திக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம கொஞ்சம் நேரா டைரக்டா வந்துட்டோங்க ஸ்குவாட் அந்த அது பாத்துட்டீங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து பைக் அலோட் கிடையாது பைக்கு மட்டும் ஏன் அப்படி பண்றாங்க நம்ம பேசாம நம்மளுக்கு பைக்ல 4 வீலர் வச்சிட்டோம்னா நம்மளு 4 வீலர் தானே நல்ல ஐடியாவா இருக்குல 4 வீல மாட்டி விட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த சைக்கிள்ல இருக்கு வந்துருவாங்க சின்ன சைக்கிள் எல்லாம் அந்த மாதிரி இந்த பக்கம் வீல மாட்டி விட்டு சைடுல சைடுல மாட்டி விட்டு 4 வீல் ஆயிடும் நாங்களும் 4 வீலர் தானே எடுத்துட்டு உள்ள போனா மட்டும் தான் விட்டு போல இருக்கு இதுலயே நான் தெரியாம தெரியாம ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஸ்ல பூந்துறேனா போலீஸ் வரை இடையில எங்கேயும் பட்டிது நேற்று அப்படி தாங்க பூந்துட்டேன் நேற்று நைட்டு அழுத்திட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா நம்ம டெல்லியில் ஒரு தடவை மாட்டியே இது மாதிரி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு ஸோ இது வேலைக்காகாது அப்படின்னு டப்புன்னு இழுத்துட்டேங்க வண்டியை என்ன உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகியாச்சுங்க ஓரளவுக்கு ஏன்னா இவன் ஃபுல்லாக ஏன்னா நம்ம வந்து ஒன்றரால் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போகக்கூடாது நம்மளோட ட்ரெஸ்ஸு அதாவது நம்ம போடுற ட்ரெஸ் போட்டு போகக்கூடாது இந்த மாதிரி அந்த கிளாத்து ஒரு மாதிரி பனியன் கிளாத்துங்க அதுதான் போட்டு போகணும் ரீசன் என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் ட்ரையாகும் சீக்கிரமாக வாட்டர் ஏன்னா ஃபுல்லாக அங்கே வாட்டர் கேமிங் தானே இருக்கும் அப்படிங்கிறப்ப உடம்புலாம் சளி பிடிச்சிடாம இருக்கணும்ல அந்தாச்சி ஸ்குவாட் அப்படி இப்படின்னு உள்ளே போ டைம் ஆகிடுச்சிங்க ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு ஆக்சுவலாக நம்ம வாங்கின பழசெல்லாம் எங்கேன்னு தெரில உள்ளே ஃபுல்லாக எல்லாம் அதுக்கு தாங்க போயிட்டுருக்காங்க சும்மா பைக்கு அங்கே பைக் பார்க்கிங் அங்கேயே ஆட்டிது பிளேஸ் நல்லா இல்லையே எல்லாம் அங்கங்கே ஃபுல்லாக இருக்குது 650 நின்றுக்கிட்டு இருக்கு பட் நம்மக்கிட்ட எங்கே போடுறது சரி அப்படியே போட்டு போங்க வேஸ் எடுத்து ஸ்கோ நம்ம பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக ஒன்றரில் வந்துட்டோங்க ஃபுல்லாக க்ரௌடு தான் எங்கே பார்த்தாலும் க்ரௌடு தான் பசங்களாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க அண்ட் நம்ம கூட்டு வந்த கேள்வி அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க ஃபுல்லாக அதாவது நம்ம கொச்சியை விட இங்கே வந்து பே அவுட்டாது பேனா பே மீன்ஸ் வந்து நம்ம பார்க்கிங் சொல்லுவோம் இல்லையா பார்க்கிங் ஒன் பார்க்கிங் டூ அதாவது ஏபி ஏ டூ பி ஒன் பி டூன்னு மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இங்கே ஏபி இப்படி இப்படி இல்லைங்க பி ஒன் பே டூ என்னடா கண்ணாடிலாம் போட்டிருக்கேன்னா கண்ணாடி சும்மா நல்லா இருந்துச்சுங்க ஸோ உள்ளே வந்து வாட்டர் தான் அதிகமாக விளாடுவோமா ஸோ அதனால் கண்ணாடியெல்லாம் அலோடு தான் ஸோ கண்ணாடி போட்டு போகலான்னு அப்படின்னு ஒரு கண்ணாடி நம்ம எதுவும் வாங்கலாம் இல்லை பசங்க கையில் வச்சுருந்தாங்க செட்டு பிடிக்கிட்டோம் பயங்கரமான க்ரௌடு டிஷர்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த டிஷர்ட் வந்து 100 போட்டாங்க அதாவது 200 சொன்னாங்க நான் என்ன சொல்லுறேன்னா நான் வந்து கேரளா கொச்சி எல்லாத்துக்கும் போயிட்டேன் ஹைதராபாத்லாம் நம்ம வந்து ஹைதராபாத் ஒன்றரெலாம் போனதே இல்லை
சரி ஆனா நான் என்ன சொல்றேன்னா அங்க ஹைதராபாத் ஒன்றரை வரைக்கும் போயிட்டோம் இதுதான் பேலன்ஸ் இருக்குது முடிச்சிடலாம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டிஷர்ட் ஆகிட்டு ஷார்ட்ஸ் வாங்கிட்டோங்க ஏன்னா ஷார்ட்ஸ் எத்தனை இருக்குண்ணா ஆமாங்க ஷார்ட்ஸ் ஒரு 100 ருபீஸ் இருந்துச்சு டிஷர்ட் 100 இருந்துச்சு மொத்தம் 200 ருபீஸ் இருங்க பசங்களாம் பின்னாடி விளையாடிட்டு இருக்காங்க எங்கே இங்கேருந்து ஓடி வராமல் இருக்கேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ ஏன்னா விளாக்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து கோமா எங்கே இருக்கு அடுத்து பிக் ஃபேன் ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆமாம் நல்லா இருக்கு ஒன்றரை போயிட்டு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் தாங்க எல்லா ரைடும் ஏறி எல்லாமே ஃபன் பண்ணுறோம் பயங்கரமாக பண்ணுறோம் 12 டிக்கெட்டு 12 பேர் உள்ள மஜா தான் உள்ளே வாங்க போக என்ன நடக்குது எல்லாத்தையும் உள்ளே வந்தாச்சு கண்ணாடி இருக்குமா இப்போ தான் வந்து சிங்கம் கலையாக இருக்குங்கிற மாதிரி கண்ணாடியை போட்டால் தான் நமக்கு வந்து அழகே ஸோ வந்து கண்ணாடியை போட்டாச்சு நாங்கள் கண்ணாடியும் போடாமல் அழகாக இருப்போம் யார் நீயா இங்கேவா அதெல்லாம் கண்டுபிடாங்க திடீர் திடீர்னு அப்படிதான் பேசுவாங்க அதுக்கு தான் பசங்களோட நான் பிளாக் பண்றதே கம்மி பண்ணிக்கிட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் அதாவது ஆ வெயிட் ஆ கேம் கோப்ரோ ஆ ஓகே ஓகே அல்லோ விடு தாண்டி அதாவது ஃபஸ்ட் ரைடே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க பாட் ப்ரோ அதாவது அலோடு கிடையாது அதனால தான் நானே பாதியிலேருந்து ஃப்ராடு தான் நம்ம எடுத்தேன் ஆ அதாவது எனக்கு இது அலோடு இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஆனால் நான் திருட்டுத்தனமாக திக்கி ஹிப்பில் சொருவிட்டு நான் என்ன பண்ண தெரியுமா ஆன் பண்ணிட்டு ஹிப்பில் சொருவிட்டேன் டக்குன்னு பாதி தூரம் கிராஷ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி டக்குன்னு வெளில எடுத்துட்டேங்க பரவாயில்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் முதுகெல்லாம் தான் கொஞ்சம் ஃபுல்லாக ஈரமாகிட்டு பசங்களாம் எங்கே இருக்காங்க இந்த லேனிங்கமாக இப்படி தான் இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க அப்படி போயிருப்போம் ஏன் லேட்டுனா நம்ம கூட அந்த கேர்ள் ரைடர்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி போட்டு இந்த ட்ரெஸ் அலோடு கிடையாதுங்க ஸோ அதனால் நம்ம போயிட்டு வேறு டிஷர்ட் வாங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நைலாண்டில் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ வாங்கிட்டு வந்ததுனால தான் லேட்டு அடுத்த இடத்துல இந்த மாதிரி தெரியாத மாதிரி எடுப்போம் பிரச்சனை இல்லை வாங்க ஸோ ஒரு ரைடு முடிச்சுட்டு ஸ்குவாட் அடுத்த ரைடு பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே நம்மளால் கண்டிப்பாக கேமரா அளவு தான் கிடையாது ஏன்னா இங்கே உள்ள வாட்டர் ரைடில் முக்காவாசி விட பண்ணுறாங்க ரீசன் என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேஃப்டிங்கிறாங்க அதாவது அங்கே உள்ள ரைடு தான் நெக்ஸ்ட் ரைடு இங்கே ஃபுல்லாக பாய்ஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்த ரைடு இதில் வந்து 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க அக்கிரம் இருக்கனால வந்து இந்த 4 பேர் உட்கார்ற பலூனில் வந்து 3 பேர் தான் சொல்கிறாங்க வீடியோ அக்கிரம் வந்து 2 பேராக சேர்த்துறாங்க அதுலேயும் தெரியாத நம்ம அதே தூக்கி அந்த குண்டு பய ஏத்தி தெரியாதனமா தப்பு பண்றாங்க பெரிய தம்பி அப்பல அடிச்சுக்கிற பரட்டி கூடதே அடிக்கிற வந்ததுல தண்ணி எல்லாம் வெளில வந்துட்டு வந்துருக்கு
தூக்கி விட்டாரு இது வரைக்கும். ஐயோ எப்படி வரேன் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ரெயின்போ டான்ஸ் உள்ளே இருக்கு. பசங்களாம் ஃபுல்லாக ரெடியாக நிற்கிறாங்க. அதான் இங்கே தான். ஸோ உள்ளே போயிட்டு டான்ஸ் தானே கமான் அப்பல டான்ஸா பார்த்துட்டிங்கன்னா இந்த ரைடு வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகும்போது ஏன்னா அதை படுத்துக்கிட்டு போகிறது இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு சின்ன கேட் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட்டு வேகமாக போகாது. ஏன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் தான் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்குது. ஸ்லைடாக நம்ம வந்து வெறும் ஒரு 50 கிலோ தான் இருக்கணும். அதனால் நம்ம அந்தளவுக்கு போக மாட்டோம். எப்படி பார்ப்போம் எப்படி போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ரைடுங்க. அதாவது சிலந்தி மாதிரி இருக்குது பார்க்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அதாவது அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. கேமரா அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அலோவ் பண்ணலைன்னா அவங்களே வாங்கி வச்சுருவாங்க. அலோவ் பண்ணாங்கன்னா அப்படியே நம்ம பிடிச்சி வேண்டியதாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு, த்ரில்லாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்பிச்சுட்டு இருக்கா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கூட்டு பரட்டு பரட்டுன்னு சிலந்தி இருந்துச்சு. நான் அப்பயே பார்த்தேன் சிலந்திக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க. வயிற்றெல்லாம் கலக்கிட்டு அடுத்த ரைடு என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ரைடு பாப்ல. ஏய் ப்ரோ அவதுக்கண்ணா அவனு கையேடு அக்ரம் இருக்கான். அக்ரமே போறா அவனுக்கு தைரியம் சொல்றான். எனக்கு அவனுக்கு எப்படி ஆடுது போடுறான்
முடி சுருண்டுச்சுங்க. இந்த உள்ள தண்ணி டிஃப்ரெண்டான வாட்டரா இருக்கு. அடுத்த ரவுண்டு மேல போயிட்டு டக்குன்னு சடனா கீழே இறங்குறீங்க. அந்த ரைடு தான் அடுத்து. அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு மாப்பிள்ளை என்ன பண்ண போறான் தெரியல. மாப்பிள்ளைய பக்கம் பக்கம் கொண்டு உட்கார வச்சுருட்டுதாங்க. நம்ம இப்ப அடுத்த ரைடு எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே டாப்ல ராட்டினம் வச்சிருப்பாங்க. அதாவது எல்லா ஒன்றலாலையும் இருக்கும். அங்க வந்து எவ்வளவு ஹைட்ல இருந்து இருக்கு பாருங்க. அதாவது இங்க இருந்து பார்த்தா மொத்த ஒண்டர்லாவும் தெரியுது. இந்த டாப்ல ராட்டினம் வச்சிருக்காங்க இங்க பாருங்க. நாஸ்தி இருக்காங்க. இதுதான் பாப்போம். இதுல உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கேம் அதாவது பெங்களூர்லயே ரொம்ப நல்லா இருக்காதான் பார்த்தாதான் தெரியும். ஏதோ இந்த சீட் எல்லாம் ஆடும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீட் ஆட சீட்டோட சேர்ந்து நம்மளும் ஆடலாம். சீட்டும் ஆடும். என்ன ஜெயிலர் படம் எப்படி இருக்கு பீஸ் படம் எப்படி இருக்கு கேக்குற மாதிரி அதாவது ஹைட் போயிட்டு டப்புன்னு கீழே இருக்கும். அதேதான் டக்குன்னு கீழே இருக்கும். ஆமா எல்லாம் நம்ம பசங்க தாங்க எங்கே போனாலும். ஸோ டக்குன்னு கீழே இருக்கும். படம் எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 பைட் செகண்ட் ஹாஃப்ல 3 பைட்டுன்னு ஃபைட்டா அடிச்சு நிமித்திட்டாப்ல மேஜிக் சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் பாட்டி சினிமா 3D சினிமா சொல்லிட்டு பண் பண்ணி அமைச்சுடுறாங்க 10 நிமிஷம் டைம் தான் வேஸ்ட் அதுக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம்னா இதை முடிச்சுட்டு ரோலர் கோஸ்டருக்காக போயிருப்போம் ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா ஆல்ரெடியே நம்ம எல்லாம் பண்ணது பிளான்றது தான் ஸோ இருந்தாலும் பசங்களோட அப்பப்போ வரப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படியே வாங்க டக்குன்னு ஹைட் ஏற்றி டக்குன்னு கீழே போடுவாங்க பாப்பா ஐயா அதெல்லாம் நான் வரலையா ஐயா எனக்கு வைத்த பிரட்டது ஐயா உட முடிய மாட்டேது ஐயா ஐயா திடீர்னு பிரட்டுறானுங்க நான் காலையிலேருந்து சாப்பிட விட இல்லாமல் திடீர்னு சுரட்டுறானுங்க நான் என்ன பண்ணுறாங்கிற ஜம்போ ஜம்ப் அப்படிங்கிற ரைட்டில் தான் இருக்கும் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி அடிச்சடிச்சு பட்டர்ஃப்ளை மாதிரி பட் பட்டு ஏறி ஏறி இறந்தாங்க நான் உங்களுக்கு சொன்ன தெரியாது காமிக்கிறேன் அண்ட் அந்த ரைடு போனாங்க போயிட்டு வரலாம் கடைசியில் வந்து அந்த வேவ் ஏதோ சம்திங் அது போனோம் அதெல்லாம் கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கனா லாக் பண்ணிட்டாங்க என்னென்ன பேக்ரவுண்டில் கிட்ட சவுண்டுனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணனே எங்களுக்கு என்ன ஃபன் நடக்குன்னு காமிக்கிறேன் ஜம்பு 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 ஜம்பாவது அப்பா அவ்வளோதான் ஸ்காட் இந்த ரைடு முடிஞ்சு இந்த மணி பார்த்துட்டிங்கன்னா 6:30 ஆகிடுச்சு இன்னும் 3:15 தான் இருக்குது இதுக்குள்ளே 7 க்ளோஸு இதுக்குள்ளே எவ்வளோ ரைடு சுற்றணுமோ அந்த ரைடு சுற்றி ரெண்டுதாங்க ஃபைனலி கிரேசி கார் ஓட்டம் வந்துட்டோம் க்ரீன் கிட் ஆல்சோ க்ரீன் கலர் இல்லை ஏ வாடா வாடா ஏய் சுத்திட்டே இருக்குது ஓ இது பண்ணுவா கையெல்லாம் ஓகே சீட் பெல்ட் கம்பல்சரி ஓகே அண்ட் அதாவது ரோலர் கோஸ்ட் போக முடியுமா தெரிலங்க ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி பே பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:00 ஆகிடுச்சு ஸோ இதை மட்டும் என்ஜாய்மெண்ட் கிளம்புற மாதிரி நினைக்கிறேன் பார்ப்போம் போயிட்டாச்சு பட் ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபுரம் விடல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஆ
காலா மொத்தமா மாடியே நடக்குது எனக்குலாம் ஃபுல்லா இடியெல்லாம் வெகி எடுக்க ஆகிற நிலைமையெல்லாம் இல்லைப்பா நானு அப்பா கடைசி ரைடுங்க நம்ம தான் இருக்கையிலே கடைசி ரைடு ஸ்கோர் பார்த்துட்டீங்கன்னா ரைடு முடிஞ்சுங்க ஃபுல்லாக நம்ம தான் கடைசியாக முடிச்சுட்டு கிளம்புறோம் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் புதுசாக நம்ம சேனல் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி ஆல் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகே ஸ்கோர் நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம் லவ் யூ டு ஆல் சேஃப் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோட